ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெடிசினல் பிளான்ஸ் மெடிசனல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த டாப்பிக்கில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னா சில மெடிசினல் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியா இஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் மெடிசனல் பிளான்ஸ் இந்தியா வந்துட்டு இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா தட்டி விழுந்த இடம் சாரி தடுக்க விழுந்த இடம் எல்லாம் மூலிகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி தான் தே ஆர் லிங்கடு டு லோக்கல் ஹெரிட்டேஜ் அஸ் வெல் அஸ் க்ளோபல் ட்ரேட் அந்த மெடிசனல் பிளான்ஸை நம்ம லோக்கலில் நம்ம தேவைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் பாரம்பரியமாக அது போக உலக அளவுலேயும் நம்ம வணிகம் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் ஆல் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா பிரைமரிலி யூஸ் மெடிசனல் பிளான்ஸ் ஆஃப் ட்ரக் சோர்ஸஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம்ஸ் அப்படின்றப்ப சித்தாந்த ஆயுர்வேதா சிஸ்டம் வந்து இன்க்ளூட் ஆகுது அதாவது டாக்குமெண்டட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மெடிசனல் பிளான்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டு மெடிசினல் பிளான்ஸ் வந்துட்டு எங்கேருந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கல்டிவேட்டட் சோர்சஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது அவங்களாம் நம்மளாம் வளர்க்குறது கிடையாதுதான் ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்கிற நம்ம சொன்னேன் இல்லையா தட்டி தடுக்கி விழுந்த இடம்லாம் நம்மளுக்கு மருத்துவ செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ட்ரேட் பண்ணுறாங்க அனுதன் நம்ம யூஸ்க்கும் நம்ம எடுத்துக்கிறோம் க்ரோயிங் டிமேண்ட் ஃபார் herbal products இந்த மாதிரியான products ப்ராடக்ட்ஸுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக அதிகமாக plant மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ வி நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயும் வெளியேயும் வெளிநாடுகளுக்கு நம்மளுக்கு அனுப்பவும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறையா plant மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது

அந்த ரிசோர்ஸஸ் மேலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நாவ் எஃபர்ட்ஸ் ஆர் பீங் மேட் டு இன்ட்ரடியூஸ் கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் ஆஃப் மெடிசனல் பிளான்ஸ் அதனால இப்போ கல்டிவேஷன் டெக்னிக்ஸ்க்கான நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணலாம் மெடிசனல் பிளான்ஸ் அப்படின்றதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு எஃபெக்ட் எடுத்து ஃபார்மர்ஸ்க்கு சொல்லித்தரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மெடிஷனல் பிளான்ஸ் பிளே சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ப்ரொவைடிங் ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிஷனல் பிளான்ஸ் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துளசியோ இல்லை என்ன விதமான ஒரு வேம்பு இந்த மாதிரியான நிறைய மெடிஷனல் பிளான்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதுல அதை எடுத்து ஏ அதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சிக்னிஃபிகண்ட் ரோல் அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் அந்த மெடிசினல் பிளான்ஸ் தே சர்வஸ் தெரபெட்டிக் ஏஜென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் மெடிசின் தெரபெட்டிக் ஏஜென்ட்ஸாக இருக்குதா அது மாதிரியான ரா மெட்டீரியல்ஸாக இருக்குது ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூளைப்பொருள் அப்படின்னு நேர்த்தோம் ஒரு கஷாயம் மூலில் ஒரு வேறு ஏதோ ஒரு நம்ம வந்துட்டு ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸாக இது யூஸ் ஆகுது அண்ட் தென் வந்துட்டு இதை டூ டைப்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோ மெடிசன் அண்ட் பட் பொட்டானிக்கல் மெடிசன் பயோமெடிசன் அப்படின்றது வந்துட்டு மெடிசனலி யூஸ்ஃபுல் மாலிகூல்ஸ் அப்டைண்டு ஃப்ரம் பிளான்ஸ் தட் ஆர் மார்க்கெட்டட் அஸ் ட்ரக்ஸ் அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் அதாவது அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாரோ இல்லை ஒரு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் உதவுது அப்படின்றதுல அதிலிருந்து எடுத்து அந்த பிளான்ஸ்லேருந்து அந்த மெடிஸ்னலி யூஸ்ஃபுல் மாலிகூல்ஸை வந்து எடுத்து ட்ரக்ஸாக மார்க்கெட் பண்ணுறது மெடிசனாக மார்க்கெட் பண்ணுறதா பயோ மெடிசன் பொட்டானிக்கல் மெடிசன் அப்படின்றப்ப அந்த பிளான்ட்டையே வந்துட்டு பவுடர் மாதிரியோ இல்லை வேறு எதாவது ஒரு மாடிஃபைடு ஃபார்ம்ஸ்லேயோ நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதா என்னென்னா பொட்டானிக்கல் மெடிசன் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங் யூஸ் ஓகேங்களா இதை வந்து படிச்சுக்கோங்க அண்ட் தென் வந்துட்டு ரெண்டு மெடிஷனல் பிளான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அது நான் டேப்லெட் காலம் மாதிரி இங்கே எடுத்திருக்கேன் நம்மளுக்கு அப்போ தான் படிக்க ஈஸியாக இருக்கும் கீழா அண்ட் நிலமேம்பு கீழா பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா பைலாந்தஸ் அமாரஸ் ஃபேமிலி வந்து யூஃபர் பி பிஏசிஏ ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பைலாந்தின் அப்படின்றதான் அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மேஜர் கெமிக்கல் காம்பவுண்ட் யூஸ்டு ஃபார் மெடிசன் இதோட மெடிசன இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் வெல் நோன் ஹெபடோ ப்ரொடக்டிவ் பிளான் ஜென்ரலி யூஸ் இன் தமிழ்நாடு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜான்ஸ் ஜான்ண்டிஸ் அப்படின்ற அந்த நோய்க்காண்டி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த பிளான்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெப்படோ ஹெபடோ அப்படின்னாலே லிவர் லிவர் டிசார்டர்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் ரிசர்ச் கேரிடு பை டாக்டர் எஸ் பி தியாகராஜன் அண்ட் வி ஸ்டீம் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ் எடுத்துகிட்டேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பி அமாரஸ் அப்படின்னு பைலாந்தஸ் அமாரஸ் இஸ் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ஹெப்டிவ் பி வை வைரஸ் அதாவது இந்த ஹெப்படி வந்துட்டு போக்குறதுக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ் மெடிசன் வந்து சமராசில் இருக்கு அப்படின்றத டாக்டர் எஸ்பி தியாகராஜனும் அவங்களோட டீமும் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து வரவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தென் இது வந்து இந்த பைலாந்த சமரஸ் வந்துட்டு யாரோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்கல் அமெரிக்கன் ரீஜியன் தான் அதோடய நேட்டிவ் நேட்டிவ் அப்படின்னா அது அங்கே அந் அந்த இடத்துல தான் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கு பட் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்தியாவிலையும் அதர் கண்ட்ரி கண்ட்ரிஸ்லையும் நேச்சுரலைஸ் பண்ணிட்டோம் அதாவது நேச்சுரலாகவே வளர்கிற மாதிரி பண்ணியாச்சு அண்ட் தென் இது வந்து கல்டிவேட் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ஒன்லி கலெக்டட் ஃப்ரம் மொயிஸ்ட் பிளேசஸ் இன் பிளான்ஸ் வளர்ந்துருக்க இடத்துல போய் கலெக்ட் பண்ணிக்குவாங்க பைலாந்தஸ் மேடஸ் பேட்ரீனன்ஸ் இது வந்து இதோட இன்னொரு பேர் மெடிசனல் பிளான்ட் மார்க்கெட்ஸில் வைப்பாங்க இதை வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் நிலவேம்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பனிகுலேட்டா ஃபேமிலி அசந்தேசியே ஆக்டிவ் பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா கிராப்போ லேடிஸ் இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பொட்டானிக்கல் நேமும் ஆக்டிவ் பிரின்சிபலும் கிட்டத்தட்ட அந்த பேர் வந்து நம்மளுக்கு ஒன்று ஓல வர மாதிரி இருக்கும் மெடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு லிவர் டிசார்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பொட்டன் ஹெப்படோ ப்ரொடக்டிவ் அண்ட் இஸ் ஒயிட்லி யூஸ் டு ட்ரீட் லிவர் டிசார்டர்ஸ் கன் காக்ஷன் அப்படின்றது கசாயம் இந்த ஆண்ட்ரோகிராஃபிக்ஸ் பனிகுலேட்டாவையும் அன்னோ எய்க்சையும் வந்துட்டு சேர்த்து கசாயம் மாதிரி பண்ணி நம்ம குடிக்கிறப்ப டெங்கு அண்ட் மலேரியா ஃபீவரை வந்து நம்மளால தடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு எப்படி மெடிசனலா யூஸ் ஆகுது டிசீஸஸ் கியூர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்றப்ப பைட்டோ அப்படின்னாலே பிளான்ஸ் அப்போ அந்த பிளான்ஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோ அல்லது அந்த மெடிசன் மெடிசினல் அந்த பொருளோ ஃப்ரம் சம் ஆஃப் த பிளான்ஸ் அல்டர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் பை ப்ரொடியூசிங் ஹலுகுனேஷன் ஆர் நோனஸ் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் இது வந்து டெஃபினிஷனாக குறிச்சிக்கோங்க சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ்க்கு ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஆர் ட்ரக்ஸ் ஃப்ரம் சம் ஆஃப் த பிளான்ஸ் அல்டர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் மைண்ட் பை ப்ரொடியூசிங் ஹெலூசினேஷன் ஆர் நோனஸ் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோ அந்த ட்ரக்ஸோ வந்துட்டு ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவலோட மைண்டையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கும் அவங்கள வந்துட்டு மயக்கும் அப்படி சொல்லலாம் அல்லது வந்துட்டு ஓகேங்களா அவங்களோட மைண்டையே கட்டுப்படுத்த அதாவது கட்டுப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி தீஸ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஆல் ஆன்ஷியன் கல்ச்சர் சாமன்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்கீல்ஸ் கூட இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஹியர் பி ஃபோக்கஸ் ஆன் டூ பிளான்ஸ் பாப்பி அண்ட் மரிஜுவானா ஓபிஎம் பாப்பி பப்பாவர் சோமினி ஃபரம் அதோட பொட்டானிக்கல் நேம் ஃபேமிலி வந்து பெப்பர் ஒரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிஎம் பாப்பி இஸ் நேட்டிவ் டு சவுத் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த லைசன்ஸ் ஸ்டேட் டு கல்டிவேட் ஓபியம் பாப்பி இந்த ஓபியம் பாப்பியை வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ண முடியாது அதுக்குன்னு ரைட்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் லைசன்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் அந்த லைசன்ஸை வாங்கின ஸ்டேட்ஸ் தான் அதெல்லாம் ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் ஓகேங்களா ஓபியம் இஸ் டிரைவடு ஃப்ரம் த எக்ஸாஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாப்பி பிளான்ஸ்லேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க இட் வாஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ் டு இன்டியூஸ் ஸ்லீப் தூக்கத்தை வர வைக்கிறதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம இருந்து பெயின் கில்லர் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ரிலீவிங் பெயின் பெயினை வந்துட்டு குறைக்கிறதுக்காண்டியும் வந்து யூஸ் பண்ணுறாங்களா ஓபியம் ஈல்ஸை மாஃபைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு கொடுக்குது ஸ்ட்ராங் அனலஜிக் விச் இஸ் இன் சர்ஜரி சர்ஜரியில் யூஸ் பண்ணுறாங்க ஹவர் ஓபியம் அடிக்ஷன் ஃபார்மிங் ட்ரக் அதாவது இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு அடிக்ஷன் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க ஹெனாபிஸ் அப்படி அல்லது மரிஜுவானா அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொட்டானிக்கல் நேம் வந்துட்டு கெனாபிஸ்வா ஃபேமிலி வந்து கெனாபிஷ் ஏ அது வந்து எங்க வந்து அதோட ஏரியா கல்டிவேஷன் மரிஜுவானா இஸ் டு சைனா வந்து சைனா

இந்த ஸ்டேட்ஸ் அதாவது குஜராத் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் வந்து லீகலி வந்து பெர்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு பெர்மிட்னால் அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் இதுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு அடிக்ஷன் ஏற்படுத்தக்கூடியது த ஆக்டிவ் பிரின்சிபல் இஸ் இன் மரிஜுவானா இஸ் டெட்ரா ஹைட்ரோ கனாபினல் இதை தான் ஷார்ட் ஃபார்மில் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் பர்சஸஸ் ஏ நம்பர் ஆஃப் மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பெயின் ரிலீவர் அண்ட் ரெடியூசஸ் ஹைப்பர் டென்ஷன் ஓவராக டென்ஷனாக இருக்கிறப்ப அது வந்து ரெடியூஸ் பண்ணது ஹைப்பர் டென்ஷனை டிகெச்சி யூஸ் கிளையோகோமாய கிளைகோமா இந்த கண்டிஷன் இன் விச் ப்ரெஷர் டெவலப்ஸ் இந்த ஐஸ் ஐஸில் ஏற்படக்கூடிய அந்த ப்ளஸ் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் யூஸ் ஃபார் ஆஃப் கேன்சர் பேஷன்ஸை வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ரேடியேஷன் கீமோ தெரப்பி நம்ம ஏற்படுத்துகிறப்ப அதுக்கு வந்து நாசியாக வராமல் இருக்கிறதுக்காண்டியும் இந்த THC வந்து யூஸ் பண்டாங்க THC provides relief to bronchial disorders especially asthma <coughs> the lung diseases லாம் வந்து சாப்பினா அது காவனமலுக்கு அந்த யூஸ் பண்டாங்க because of the medicinal properties cultivation of cannabis is legalized in some countries இந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவே சில கண்ட்ரீஸில் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க லீகலாக அத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அது கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஹவர் ப்ரொலாங் யூஸு எப்படி தான் இதில் வந்து நிறையா மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் இது வந்து அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு அடிக்ஷன் உண்டாக்குறனால ஹியூ இண்டிவிஜுவலோட ஹெல்த் அண்ட் சொசைட்டிக்குமே வந்து ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து நிறையா கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க கல்டிவேஷனை அண்ட் தென் யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு பேன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்